வெல்கம் டு மை குக் சேனல். இன்றைக்கி பாலக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கீரையை தண்டு பகுதியை கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை மிகவும் சத்தான ஒரு கீரை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சிறு சிறு பல்லு பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். அதன் பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கீரைக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீரையை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கீரை வந்து வேகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆகும். பாருங்கள், 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம தனியாக கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுக்கலாம். அந்த பருப்பை கடைசியாக ஊற்றலாம். நம்ம ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா சுண்டுட்டோம். நல்லா சுண்டிடுச்சு, பாலக்கீரை தயார். இது சுட சுட நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். இது பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் சிறந்தது.